ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு வீண் ராஜாங்கம் நம்மளை விட்டுட்டு விலகி போகிறவங்கள என்ன பண்ணுறது இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லோரும் லவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிறவங்களாக தான் இருக்காங்க இந்த காலத்தில் ஸோ லவ் உண்மையாகவே பண்ணி உண்மையாகவே அவங்களுக்காக வாழ்ந்த எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் விட்டுட்டு போகிறவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டுட்டு போகிறவங்கள என்ன பண்ண முடியும் நீங்கள் எழுத்து தான் பிடிக்க முடியும் எவ்வளவு தான் எழுத்து பிடிக்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப இழுத்தாலும் அது அருந்துடும் பிச்சுக்கிட்டு போயிடும் ஸோ so, ஏன் விட்டுட்டு போகிறாங்க நம்மளை பிடிக்கலை விட்டுட்டு போகிறாங்க நம்மளோட பழகின விஷயங்கள் போதும்னு தோணது விட்டுட்டு போகிறாங்க ஆனால் அதே மாதிரி விட்டுட்டு நம்மளால் விலக முடியலை ஏன்னா நம்ம உண்மையாக நேசிக்கிறோம் உண்மையாக காதலிக்கிறோம் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க தான் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் விட்டு விலக முடியல என்ன பண்ணாலும் பரவாயில்ல அவங்க எனக்கு தான் வேணும் அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆனால் நீங்கள் என்ன பண்ணினாலும் நீங்கள் பண்ணுறத புரிஞ்சிக்கிற நிலையில் கூட நீங்கள் நேசிச்சவங்க இல்லை அதனால தான் உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படியே உங்களை விட்டுட்டு போகிறவங்க திரும்ப வரணுங்கிறதுக்காக நீங்கள் என்னென்னவோ பண்ணுவீங்க உங்களை நீங்களே வருத்தி ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க ஆனால் இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சிரமப்படுவீங்க ஆனால் அதில் எந்த பயனும் இல்லை நீங்கள் யாருக்காக உங்களை வருத்திக்கணும் நீங்கள் எதற்காக இந்த வருத்த செயலை செய்யணும் தேவையற்றது ஏன்னா இதோட வேல்யூ என்னங்கிறது அவங்களுக்கு புரியாது உங்களுக்குமே புரியாது தான் நீங்கள் இதை செய்கிறீங்க இந்த விஷயங்களை கைவிடுங்க உங்களை நேசிக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க அவங்கள தேடி புடிங்க நீங்கள் அவங்களுக்கு எதுவாக இருந்தீங்க என்னவாக இருந்தீங்கன்னு யோசித்து பாருங்கள் எந்த விதத்தில் அவங்க உங்களை பயன்படுத்திட்டாங்கன்னு பாருங்கள் இந்த பயன்பாடுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க உண்மை இல்லாதவங்க தானே அர்த்தம் அவங்களுக்காக ஏன் இத்தனை சிரமங்கள் ஏன் இத்தனை ஏற்பாடுகள் தேவையற்றது இந்த விஷயங்களை வேறு இடங்களில் செலுத்தும் போது அது நமக்கு பயனளிக்கலாம் இல்லையா அதனால் போனவங்க திரும்பி போயிட்டாங்கன்னா அவங்களை எப்படி இழுக்கிறது அவங்கள என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் இது நெகட்டிவாக சொல்கிற விஷயங்கள் இல்லை பாசிட்டிவான விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப அவங்கள நினைக்கும்போது நம்ம நெகட்டிவ்ல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அவங்க நினைப்புல இருந்து வெளியில் வந்துவிட்டோன்னா அடுத்த கட்டம் போக போகிறோன்னு அர்த்தம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்குள்ளே வரும்னு அர்த்தம் ஸோ விட்டுட்டு போனவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட விட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் யோசிங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்தடையும் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களை கொண்டு போகும் காதல் வாழ வைக்கக்கூடியது காதல் வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது அந்த காதலால் உங்கள் வாழ்க்கையை இழந்துட்டோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அந்த காதலை வச்சு மிகப்பெரிய வாழ்க்கையை நீங்கள் அடையணும் அதுதான் காதலின் வெற்றியாகவும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைகிற வெற்றியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்